இந்த ஜாதகத்தில் வந்து ஏஎல்பி லக்னத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் சினாரியோ என்ன அப்படின்றது புரியும் உங்களுக்கு. இவருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம். இப்போ ஏஎல்பி போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், ஓகேங்களா. இந்த ரிஷப லக்னத்திலிருந்து இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கார். எட்டாம் இடத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எட்டு பதினொன்றாம் இடத்துக்குரிய குரு இந்த இவர் மதி மயங்கி நிறைய விஷயங்கள் வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த குரு வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் முக்கியம். ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை, ஃபைனான்ஷியல் லாக்கு, நிறைய விரயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விரயங்கள், இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னம், கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்னம் குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து இவருக்கு வந்து இந்த குரு திசை நடத்துறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்து நிறைய சந்தித்த காலமாக இது இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அப்போது இந்த குரு வந்து ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் முக்கியம் இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு. நன்றி, வணக்கம்.